வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். மார்க்கெட் போயிடுச்சு, சின்ன சின்ன திரைக்கு போயிட்டாரு, டிவிக்கு போயிட்டாரு அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்ணாங்க. ஸோ இப்போ அதே ஆட்கள் என்னடான்னா, கமலுக்கு இவ்வளவு சம்பளமா, இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணுறாரு, இவருக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு வைத்தறிச்சல் படுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க முடியுது. அதாவது பிக்பாஸ் பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. ஸோ பிக்பாஸ் சீசன் 1 ஆரம்பித்து சீசன் 7 வரைய அது வந்து டிஆர்பி வேறு லெவலில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ மொதல் சீசனில் வந்து அவருக்கு 3 அது நடக்கும், 100 நடக்கும், 3 வந்து 1 மாதத்துக்கு 2 கோடின்னு 6 பேசினாங்களாம். அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகி 100 தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அவர் பார்ட்னராக ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவர் பார்ட்னர்ஷிப் கேட்குறப்ப, சார் பார்ட்னர்ஷிப் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் 130 சம்பளம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, பிக்பாஸ் வந்து 100 நடக்கும், அந்த ஒரு மாதத்துக்கு 5 சாட்டர்டே சண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 3 15 நாள் தான் கால் ஷீட்டு. என்ன காரணம் அப்படின்னா, சாட்டர்டே சண்டே 2 எடுக்க காட்டப்பட நிகழ்ச்சி வந்து ஒரே நாளில் எடுப்பாங்க. சனிக்கிழமையும் எடுத்து முடிச்சுருவாங்க. சனிக்கிழமை காலையில் எடுக்கிறத சனிக்கிழமை இரவும், சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே எடுக்கிறத ஞாயிற்றுக்கிழமையும் போட்டுருவாங்க. 2 பிரித்து போட்டுருவாங்க. ஸோ கமல் சார் என்னவோ, அவர் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு, மற்ற நடிகர்களாலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அது ஒரே டேக்கில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வேறு நடிகர்கள் ஒரு டேக்குக்கு மேலே அதிகமாக டேக் எடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து மதிக்கவே மாட்டாங்க. என்னடா இவ்வளோ டேக் வாங்குறான் முக்குறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. ஸோ இவரை பொறுத்தவரையே அது என்ன விஷயமா இருந்தாலும் அதை அவர் சொல்கிற ஸ்டைலில் சூப்பராக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எப்படி ரோஸ்ட் பண்ணணுமோ ரோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டலெக்சுவல் ஒரு நேம் வந்தது காரணமே கமல் சார் தான். அந்த புத்தக பரிந்துரைங்கிறது வந்து வேறு எந்த நடிகராலும், உலகத்தில் எவ்வளவோ பிக்பாஸ் நடந்திருக்கு, இந்தியாவில் எவ்வளவோ பிக்பாஸ் நடந்திருக்கு, எந்த பிக்பாஸ்லையும் இலக்கிய சம்பந்தமாகவோ புத்தகங்கள் சம்பந்தமாகவோ எழுத்தாளர்களெல்லாம் கூப்பிட்டுலாம் பண்ணதே கிடையாது. ஸோ இவர் அந்த மாதிரி கொண்டு போவார். ஸோ அதுக்கு தான் இவருக்கு வந்து 130 இந்த முறை சம்பளம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த முறை ரெண்டு வீடு இந்த முறை. அதே நேரத்தில் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, பிக்பாஸ் ஹிந்தி சீசன் 7 கான்செப்ட் என்னன்னா, ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம். சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், குடி தண்ணீர் 24/7 கிடைக்கும், எல்லா உணவுகள் எல்லா வகையான உணவுகள் இருக்கும், கிச்சன் நல்லா இருக்கும், நல்ல படுக்கையறை இருக்கும், எல்லாமே வசதியாக இருக்கும் சொர்க்கத்தில். இன்னொன்று வந்து நரகம். அந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து குழாய் தண்ணி தான் வரும், அதில் வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிடிக்கணும், ஒழுங்காக துணி துவைக்கிற வசதி இருக்காது, கழிப்பறை ஒழுங்காக இருக்காது, தூங்குகிற இடம் ஒழுங்காக இருக்காது, சாப்பாடு கிச்சன் வந்து நீங்கள் இங்கே தான் கேட்டு வாங்கணும், இவங்களை கேட்டு சொர்க்கத்தில் போய் அவங்கள கரெக்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி வாங்கி அப்படி தான் ஓட்டணும். ஒருத்தர் வந்து ஒழுங்காக இருந்தாருன்னா அவர் நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து 31 வந்து சொர்க்க நரகம் இருக்கும், 31 அப்புறம் வீடு ஒன்றாயிடும். இதுதான் கான்செப்ட். ரெண்டு வீடு ரெண்டு கன்ஃபெஷன் ரூமு அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா. வீக்கெண்டு ஆனால் ரெண்டு டீமையுமே ஒன்றா தான் கமல் சார் பேசுவார். அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருப்பாங்க, பட் அந்த ரெண்டு பேர் பேசுகிறதும் ரெண்டு பேருக்கும் கேட்கும், கமல் சார் பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். அவங்கெல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க, சாட்டர்டே சண்டே அந்த ஜெயிலேருந்து பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. இவங்க அழகாக சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். பிக்பாஸ் சீசன் 7 பொறுத்தவரைய ஏராளமான பிரபலங்களோட பேர் இவங்கவுங்க வருவாங்க, ப்ராபபிள் கண்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஏராளமான பெயர்கள் அடிபடுது. அதில் வந்து செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித், பப்லு, அகில், சோனியா அகர்வால், விஜய பார்வதி ஆகிய 18 பேர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் விஜய் டிவி பாவனா இந்த மாதிரி நிறையா பெயர் அடிபடுது. இந்த மாடல் ரவிக்குமார் அப்படின்னு ஒருத்தர், ரேகா நாயர், தினேஷ், அதாவது ரச்சிதாவுடைய கணவர், சந்தோஷ் பிரதாப், இவர் எல்லா சீசன்லேயும் இவரோட பேர் அடிபடி இவர் வருவாரா மாட்டாரான்னு தெரில. நடிகர் அப்பாஸ், நடிகை தர்ஷா குப்தா, நடிகை அம்மு அபிராமி, விஜே ரக்ஷன், ஜாக்குலின், காக்காமுட்டை விக்னேஷ், ஸ்ரீதர் மாஸ்டர், மாடல் நிலா,
இவங்க பேர்லாம் அடிபடுது. இப்ப லேட்டஸ்ட் அடிபட்டு இருக்கிற பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, நடிகர் விஜயகுமார் குடும்பத்திலிருந்து ரெண்டு பேர் அடிபடுது ஒரே நேரத்தில். அதாவது வனிதா விஜயகுமாருடைய தங்கை ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களும், அதே மாதிரி வனிதா விஜயகுமாரோட பொண்ணு விஜயகுமாரோட பேத்தி ஜோவிகா விஜயகுமார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே உள்ள வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. ஸோ பார்ப்போம், கமல் சார் சொல்கிற மாதிரி ரெண்டு வீடு, ரெண்டு ஸ்விம்மிங் பூலு, எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருந்தால் அப்போ சண்டை ரெண்டாக வருமா அப்படின்னு லேட்டஸ்ட் ஒரு ப்ரொமோவில் கேட்பாரு. ஏன் சந்தோஷம் ரெண்டாக கூடாதுன்னு இன்னொரு கமல் சார் கேட்பாரு. பட் அது வந்து ரெண்டு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்காது, ஏன்னா ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம், நரகத்தில் வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு.